நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சர்வ வல்லவரையும் துதிக்கின்றோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத அன்பின் தெய்வமே துதிக்கின்றோம் ஐயா. ஆறுதல் நாயகனையும் துதிக்கின்றோம். வெற்றி வேந்தனையும் துதிக்கின்றோம். சர்வ வல்லவரே சர்வத்துக்கும் அதிபதியுமே துதிக்கின்றோம் ஐயா. உம்மை போற்றி புகழ வாழ்த்த வணங்க நீர் தந்த மேலான கிருபைக்காக நன்றி, தயவுக்காக நன்றி, அன்புக்காக நன்றி. எங்களை நீர் வேறு விரித்து முன்குறித்து தெரிந்து கொண்டேரே அதற்காக நன்றி. கிருபையும் நன்மையும் தொடர்முடியாக செபிக்கின்றோம். தேவ திட்டத்தை, தெய்வீக சித்தத்தை நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். சோர்ந்து போகக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு உற்சாகத்தை தருகின்ற தேவன் கர்த்தாவே, விலகின நேரத்தில் நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவன் ஐயா. என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவேசு நாமத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் செய்ய பலன் சொன்னீங்களதற்காக நன்றி. கிருபையும் நன்மையும் தொடர்முடியாக செபிக்கட்டும். அருமையான இந்த ஜாஷ்வா டிவியை நடத்தக்கூடிய குடும்பத்தார் அனைவருக்காக செபிக்கின்றோம். இந்த சுரண்டை பட்டணத்தில் நீர் முன்குறித்து தெரிந்து கொண்டீர், பேசுற அழைத்தீர்வதற்காக நன்றி. இந்த ஜாஷ்வா டிவியை மலைமேல் உள்ள பட்டணமாக நீ நடத்தும்படியாக செபிக்கின்றோம். இதை காண்கின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் தகப்பனை நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை தாங்க தகப்பனை. இணை இல்லாத என் இயேசு என்று புரிந்து கொள்ளத்தக்க ராஜா, சந்தோஷம் சமாதானத்தை தரக்கூடிய என் இயேசு என்று புரிந்து கொள்ளத்தக்க ராஜா, உதவி செய்யுங்க ராஜா. எங்களால் ஒன்றும் அல்ல கர்த்தாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரியே உமை துதிக்கின்றோம். வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி ராஜா. பலப்படுதுங்க முற்றினுடைய பொற்பாதர் சமர்ப்பிக்கின்றோம். ரெண்டு தீமது பவுல் எழுதும் பொழுது, நான் விசுவாசிக்கிற கர்த்தர் இன்னார் என்று அறிவேன், அறிவேன் என்ற நிச்சயத்தை கிருபையை தயவை நீங்கள் தந்தீங்கிறதுக்காக நன்றி. எங்களால் ஒன்றுமல்ல ராஜா, முற்றினுடைய பொற்பாதர் சமர்ப்பிக்கின்றோம். முடிவிலேறு பெற்ற அன்பு ஒவ்வொரு நிமிஷமும் காத்து நாங்கள் தியானிக்கின்ற கொடுக்கக்கூடிய செய்தியின் மத்தியில் உங்களுடைய கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஐயா. நீர் ஆளுகை செய்யும்படியாக தேவ திட்டத்தை நீர் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக செபிக்கின்றோம். துவக்கம் முதலாக முடி மட்டுமாக தேவ ஆளுகை இந்த இடத்தை சுற்றிலும் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருதயத்திலும் நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் கேட்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நன்றி ராஜா, துதிக்கின்ற ஐயா. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி ராஜா. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே துதிக்கணும். அருமையான இந்த நாளின் எனக்கு அருமையான தேவ ஜனமே, இது பார்க்கக்கூடிய உங்களுக்கும் அநேக மேன்மைகளே. தேவ திட்டத்தை சோர்ந்து போகாதபடி உற்சாகத்தையும் விழிப்புணர்வையும் தேவன் தரும்படியாக தேவ சமூகத்தில் நான் செபிக்கின்றேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் இந்த தேசத்திற்காக செபிக்க கடமைப்பட்டு உள்ளோம். இந்தியா தேசம் எல்லையில் எத்தனையோ ஜனங்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள். அந்த எல்லை பகுதியில் காவலர்கள் இல்லை என்றால் நம்முடைய தேசத்தை அகமாக்கி விடுவார்கள் எதிரிகள். எத்தனை காவலில் நிற்கக்கூடிய உயிர் சேதத்தை பார்க்கின்றோம், எத்தனை ஜனங்கள் அழிவதை பார்க்கின்றோம். பாவம் அவங்களுக்கெல்லாம் நாம் ஜெப பேலன்ஸ் வேணும், ஜோமன்னும் கர்த்தரை நம்ம வேண்டிக்கிடணும். பாதுகாப்பை தாங்க, இரவும் பகலும் தொடர்ச்சியாக அவங்க நின்றுக்கிட்டே இருக்கணும், தூங்கவே முடியாது. தூங்கினால் எதிரி களையெடுப்பான் என்று சொன்னது போல அவங்க தூங்கவே டயம் கிடையாது, ஷிஃப்ட்டு மாற்றி ஷிஃப்ட்டு மாற்றி நின்றுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அருமையான தேவச்சனங்க, கர்த்தருக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் வசனத்தை நம்ம பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் அரசு ஊழியர்கள் அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளும் பெரியோரும் சிறியோரும் தெய்வத்துக்காக செய்யக்கூடிய வேலையாட்கள். அவங்கள நம்ம மதிக்கணும், அவங்கள நம்ம கற்றுக்கொள்ளணும், அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அரசுக்காக நம்ம ஜோமணும், காவல்துறைக்காக நம்ம ஜோமணும், ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள கலெக்டருக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிக்காக செபிக்கின்றோம், ஒவ்வொரு டிஎஸ்பிக்காக செபிக்கின்றோம், ஒவ்வொரு அதிகாரிக்காக காவல் படையில் இருக்கக்கூடிய முப்படைகளுக்காக நம்ம செபிக்க கற்றுக்கொள்ளணும். பாவம் இல்லையா அவங்க, எத்தனை வேதனை, எத்தனை நிந்தனைகள், எத்தனை போராட்டம். நம்மளை மாதிரி சரீரம் தானே அவங்களுக்கும், அவங்களும் மனுஷன் தானே. நம்மளா நினைச்ச நேரம் சாப்பிட்றோம்,
நினைச்சதாக வீட்டுக்கு போயிடுறோம், நினைச்சதாக லெட்டின் போடுறோம், நினச்ச நேரம் நான் பாத்ரூம் போயிடுறோம். ஆனால் அவங்களாம் நினைக்க முடியும் வேதனை. நினச்ச நேரம் எந்த வழியும் அவங்களால பண்ண முடியாது. தேசத்திற்காக தமிழை அர்ப்பணிச்சிட்டாங்க. நம்மளுக்காக காவல் படைக்கெல்லாம் செபிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியம் முக்கியம் முக்கியம். நீங்கள் இராணுவ தளத்துக்காக இருக்கக்கூடிய இராணுவ படைக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் பெரிய பெரிய தியாகமான வேலை. எல்லாரும் அந்த வேலைக்கு வர முடியாது, பாவம் இல்லையா. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காக நம்ம வேண்டிக்கிடணும். ஆண்டவரே சரீரபலனை நான் தாங்க, உற்சாகத்தை தாங்க, இன்னும் தேசத்தை காத்து கொள்ளத்தக்க பலனை அவங்களுக்கு தாங்க. தகப்பானே நீங்கள் தாங்க, எங்களால் ஒன்றுமல்ல. எதையும் கூட்டவு குறைக்க எங்களுக்கு தகுதி இல்லை. தகுதி எஜமானாரிகே கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது அவர்களுக்கு தேவன் நல்ல பள்ளத்தையும் ஆயுஷ் நாட்களையும் கூட தருகின்ற தேவனாக இருக்கின்றார். செய்தியின் தலைப்பு, இணை இல்லாத இயேசு. இயேசுவுக்கு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று ஆணித்தரமாக அந்த வசனத்து மூலமாக நான் சொல்ல முடியும். இயேசுவுக்கு இணையாக எந்த நூலிலும் எதிலும் இல்லை. நான் படித்தளவிற்கு இல்லை. சமாதானத்தின் தேவன் ஒரே ஒரு இந்த புக்குக்கு தான் பரிசுத்த வேதாகமம், குற்றம் கண்டுபிடிக்க முடியாத, குற்றம் இல்லாத வேதாகமம் என்பதை நான் பார்க்கின்றேன். எத்தனையோ முறை இதை பார்த்தால் குற்றம் கண்டுபிடிக்கவே முடியும், குற்றம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் குற்றம் இல்லை, பழைய ஏற்பாட்டில் குற்றம் இல்லை, புதிய ஏற்பாட்டிலையும் குற்றம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பின்மாறி விலகி சென்றவருடைய குற்றங்கள் இதிலே காணப்படுகின்றோம். அந்த கருமையான தேவஜனமே, இணை இல்லாத இயேசுவே நாம் அறியும் பொழுது, புரியும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது புதிய பலனே, ஞானத்தையும் கிருபையும் தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 89:6 பார்க்கும் பொழுது, ஆகாய மண்டலத்தில் நாம் தேவனுக்கு நிகரானவர் யார்? ஆகாய மண்டலத்தில் தேவாதி தேவனுக்கு நிகரானவர் யார்? சூரியனை காலையில் அனுப்புறது யார்? மறுபடியும் இங்கே அடைய செய்கிறது யார்? தேவன் இருக்கின்றார். இதெல்லாம் இயங்குவதற்கு ஒரு நபர் வேணும். இந்த லைட்டை போட்டால் எரியுது, ஃபேனை போட்டால் எரியுது, அதான் எரியட்டும் ஆஃப் பண்ணட்டும்ன்ற நபர் சொன்னால் நடக்காது. ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருள் இருக்குது, கண்டுபிடிச்சது யார்? அதான் வந்துருச்சுன்னு சொன்னால் யார் நம்ப மாட்டாங்க. நிலா, சந்திரன், சூரியன், நட்சத்திரம், பேர் சொல் அழைத்த தேவன் ஜீவிக்கின்றார் இயேசு கிறிஸ்து. அவர் தான் அனைத்தும் இயங்கி கொண்டு இருக்கின்றார். மனித விஞ்ஞானத்தில் அநேகம் கண்டுபிடிக்கப்பட்டது உண்மைதான். மலையை நிறுத்த முடியுமா? முடியாது. இதே செழிப்பான மலையை வர வைக்க முடியுமா? முடியாது. வானத்தில் அவ்வளவு பல கனியாக அந்த மர அந்த தண்ணிகளை எடை கட்டி வைக்க முடியுமா? தடை பண்ணி வைக்க முடியுமா? முடியாது. வானத்து நட்சத்திர கீழே விளைவிக்க முடியுமா? அது உதயம் ஆக வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? முடியாது. சூரியனே இன்று உதிக்க வேண்டாம் என்று சொல்ல அதிகாரம் உண்டு? யாருக்குமே கிடையாது. தேவனுக்கு அந்த அதிகாரம் உண்டு. அவர் அதன் அதன் வேலைகளில் அதை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஆகையால் அவருக்கு பேர் இணையில்லாத இயேசு. இணையில்லாத, அவருக்கு இணையாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, இல்லை, இல்லை. பலவான்களின் புத்திரரில் ஒப்பானவன் யார்? யாருமே இல்லை. ஏசாயா 7:14 பார்க்கும் பொழுது, இயேசின் பிறப்பில் இணையில்லாதவர், அவருடைய பிறப்பில் இணையில்லாத தேவன், இதோ ஒரு கன்னியை கற்பவதி ஆகி ஒரு குமாரனே பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாள். இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பாகவா? கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த எழுதப்பட்ட வசனம், இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் வசனத்தின் மூலமாக எழுதப்பட்ட வசனத்துல தான் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறக்கார். இந்த திட்டம் யாருக்காவது உண்டா? பல ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டு யாராவது எந்த தேசத்தில் பிறந்திருக்காங்களா? கேள்விப்படவே முடியாது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த கிராமத்தில் இன்னாரு பிறப்பாங்க, இந்த அறிஞர் பிறப்பார், இந்த வல்லுநர் பிறப்பார், இந்த அதிபதி பிறப்பார், இந்த தொழில் அதிபர் பிறப்பார், 300 ஆண்டுகளுக்கு முன் பின்பாக, 500 ஆண்டுகளுக்கு பின்பாக பிறப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லை. என்னுடைய நேசருடைய அந்த பிறப்பு வளர்ப்பு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தேகம் இருக்கா? நீங்கள் பார்க்குறவங்க என்னை எதிர்கொள்ள வேண்டாம். நீங்கள் எந்த இடத்துல போனாலும் இந்த பரிசுத்த வேதாகமும் கிடைக்கும். அந்த பரிசுத்த வேதாகமும் கிமு கிபி என்று ரெண்டாக பிரிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாக என்ன நடந்தது, பிறந்த பின்பாக சட்டத்திட்டத்தை எப்படியாக தேவன் மாற்றினார், எவ்வளவாக மன்னித்தார், அவருடைய ஜீவியம் எப்படி காணப்பட்டது, உலக இரட்சகராக இருந்தார், தேவன் எவைகளை முதலாவது உண்டாக்கினார், வானத்தை பூமியை உண்டாக்கினார், மனிதனுக்கு சகல கொடிகளும் கனிகளையும் உண்டாக்கினார் என்பது இந்த வேதாகமத்தில் இருக்கிறது.
நான் பார்த்தேன், படித்தேன், விசுவாசிக்கிறேன், ருசித்தேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால், அதை பார்க்காதவர்களாக இருந்தால், வசனத்தை வாங்குங்கள், பைபிளை வாங்குங்கள், அதை நேசிங்க. ஆதியாகமத்திலிருந்து வாசிங்க. வாசிக்கும் பொழுது சிருஷ்டிக்கப்பட்டது, பூமி எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, முதலாவது ஆதியில் ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை யாராக காணப்பட்டது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு இன்னும் அவருடைய கல்லறை காட்சி பொருளாக காணப்பட்டிருக்கும், மூடவில்லை, அடைக்கவில்லை, திறந்த வாசலாக இன்னும் இருக்கிறது. ஆகையான் நான் நம்புகின்றேன், அந்த இயேசு கிறிஸ்து நீங்களும் நம்புங்க. இணை இல்லாத இயேசு அப்படின்னா உங்கள்கிட்ட நான் பிரசங்கி இருக்கிற காரணமே தான். ஏசாயா 7:14 நான் தியானித்தோம். அடுத்தபடி ஏசாயா 9:6 பார்க்கும் பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், கர்த்தாதி கர்த்தர், வல்லமை உள்ளவர் தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு என்னப்படும். ஏசாயா தீர்க்க தரிசி எழுதி வச்சிட்டார். மத்தேயு மார்க்கு லூக்கா தான் இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பாக எழுதப்பட்டது. ஏசாயா தீர்க்க தரிசியின் பக்கம் 815 இந்த வேதாகமத்தில் 815 இயேசு கிறிஸ்து பிறப்பு என்னங்கிறது திட்டமாக எழுதப்பட்டது. அநேக ஆண்டுகளுக்கு பின்பாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். மரியாளுடைய வயிற்றில் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டு புருஷனை அறியாத ஸ்திரீமத்தில் தேவன் பிறந்தார். ஆகையால் பரிசுத்தனின் ஒரே குமாரன் என்று சொல்லப்படுகிறது. இன்று நானும் நீங்களும் விசுவாசிப்பதற்கு ஒரு காரணம், ஒரு லக்கு, ஒரு ஆதாரம் வேண்டுமல்லவா? தேவ கிருபை நம்மளை ஆளுகை செய்யும்படியாக நாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இணை இல்லாத இயேசு ஏன் இப்படி சொல்லப்படுகிறது? இணை இல்லாத இயேசு, இணை இல்லாத இயேசு, அவருக்கு இணையாக எதுவுமே இல்லை. அவர் செய்ய முடியாதது ஒன்றுமல்ல. எல்லாம் அவருடைய சமூகத்தில் இன்று வரை ஆம் என்றும் ஆமென் என்றும் காணப்படுகிறது. நிச்சயம், உறுதி. இரண்டாவது பார்க்கும் பொழுது, வசனத்தை போதிப்பதிலும் இணை இல்லாத இயேசு. மார்க்கு 1:22 நாம் தியானிக்கும் பொழுது, மார்க்கு 1:22 நாம் பார்க்கும் பொழுது, இயேசு அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினாலே ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அதிகாரம், தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்ட அதிகாரத்தின் மூலமாக போதித்தார், அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். மனிதன் போதிப்பதிலும், சபை ஆலயங்களில் போதிப்பதிலும், இயேசு கிறிஸ்து போதிப்பதிலும் எவ்வளவு வித்தியாசத்தை ஜனங்கள் கண்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நாம் விதைக்கும் பொழுது நம்மளை பார்த்து, ஊழியர்களாகி நம்மளை பார்த்து அநேக ஜனங்கள் ஆச்சரியப்பட வேண்டும். கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஊழியருடைய செயல்களையும் திட்டங்களையும் அநேக ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். தேவ சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவில் இருந்த நற்கனிகள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். விசுவாசிய நம்முடைய ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் காணப்பட வேண்டும். இது காண்கின்ற ஒவ்வொருவருக்கும் நற்கனி நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். இணை இல்லாத இயேசு யார் என்பதை புரிந்து கொண்ட எனக்கு கற்றுத்தந்த இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக, நேசிக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். இலவசமாக பெற்றுக்கொண்ட இந்த இரட்சிப்பின் அனுபவத்தை நான் வந்த பாதை வழி இதுதான். வேதத்தின் மூலமாக நான் வந்தேன், உண்மைதான். இந்த வேதத்தின் பிரயாசங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவ திட்டம். இணை இல்லாத இயேசு, அவருக்கு இணையாக ஒருவரும் பிறந்ததல்ல, இனி பிறக்க போறதும் அல்ல, திட்டமாக தெளிவாக நான் பார்க்கின்றோம். அருமையாக யோவான் 8:5-6 இந்த 3 நாம் தியானிக்கும் பொழுது, யோவான் 8:5-6-7 பரிசுத்தமாய் வாழ்ந்ததில் கரையில்லாத இயேசு நிமித்தம் பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் இவள் மேல் முதலாவது கல்லே எரிய கடவான் என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவஜனமே, வசனத்தை குறிச்சுக்கோங்க. யோவான் 8:4-5 இந்த 2 நாம் தியானிக்கும் பொழுது, எல்லா ஜனங்களும் ஒன்று சேர்த்து ஒரு சகோதரியை கையும் கலவமாக பிடிச்சு கொண்டு வராங்க. இயேசு கிறிஸ்து, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் கலவுமாக பிடிபட்டால், கொண்டு வந்து ஒப்படைக்காங்க. இப்படிப்பட்ட குற்றம் செய்தால் பழைய ஏற்பாட்டில் மோசையின் சட்டத்தின் பிரகாரம் கல்லறிந்து கொள்ள வேண்டும். மோசே சட்டத்தின் பிரகாரம் கல்லறிந்து கொள்ள வேண்டும், உண்மைதான். அது விளக்கமாக இது எழுதப்பட்டிருக்கிறது. 39 கொண்டதுதான் பழைய ஏற்பாடு, 27 கொண்டதுதான் இயேசு கிறிஸ்து
பிறந்த பின்பாக எழுதப்பட்ட புதிய ஏற்பாடுகள். மத்தேயு முதலாக வெளிப்படுத்தல் சுவிசேஷம் வரையிலும் 27 அதிகாரம் கொண்டுதான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் முன்பா பின்பாக எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பாக சட்ட திட்டத்தை உடைத்தார், மன்னித்தார். ஒரே வார்த்தை ஆண்டவர் கேட்டார், ஏன்பா எப்படியோ விழிச்சிருந்து கவனமா இருந்து விழிப்புணர்வோடு இருந்து இந்த ஸ்திரி பாவம் செய்வத விபச்சாரம் செய்வத கையங்களமா கொண்டு வந்துட்டீங்கப்பா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இயேசு கிறிஸ்து சொல்றார், அதெல்லாம் மனசுக்குள்ள ஆண்டு வச்சுக்கிட்டார். ஆனா ஒண்ணு சொல்றேன், நான் உங்களுக்கு எல்லாரும் வழிகாட்டியா இருக்கேன் இல்லையா, நான் கொஞ்ச நாள்ல மதிக்க போறேன் இல்லையா, தேவ திட்டத்தை நிறைவேற்றத்தானே நான் வந்தேன், இன்னும் சில காலத்துல நான் ரத்தம் சிந்தி சிலுவையில் அறையப்பட போறேன் உங்க பாவத்தின் நிமித்தம். இந்த விபச்சார ஸ்திரியின் மட்டுமல்ல, இந்த நிற்கக்கூடிய ஒவ்வொரு பாவி நிமித்தம் நான் ரத்தத்தை சிந்த போறேன், சிலுவையிலே நான் அர்ப்பணிக்க போறேங்கிற மனசுல அவர் வச்சுட்டு, உங்கள பாவம் இல்லாத ஒரு சகோதரன், பெரியவங்க வந்திருக்கலாம் சின்னவங்க வந்திருக்கலாம், பூரா எத்தனை ஜனங்கள் வந்தாங்களோ நம்ம தெரியாது, எத்தனை பேர் வந்தாங்கிற இந்த கணக்கில் புதிய ஏற்பாட்டில் இல்லை. உங்களை பாவம் செய்யாதவன் யாரோ அதை முத கல்ல இந்த ஸ்திரி மேலே எரிங்கன்றார் ஆண்டவர். இந்த கருமையான தேவ ஜனமே, அந்த பிடிச்சிட்டு வந்தவங்க போகிற அந்த ஸ்திரியை பிடிச்சிட்டு வந்தவங்க போகிற நல்ல ஞானியாக இருக்கலாம், உத்தமனாக இருக்கலாம், பரிசுத்த ஜீவியத்தில் சீவி இருக்கலாம், உண்மைதான். அந்த ஸ்திரியோட இருந்த அந்த ஆணையும் சேர்த்து பிடிச்சிருக்க வேண்டாமா, நினைச்சு பாருங்க. எனக்கு அருமையான தேவைச்சனமே, பாவம் என்பது இருவர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பாவமான, ரெண்டு பேருக்கும் தண்டனை கொடுக்கணும். அவனுக்கு என்ன ஒரு அதிகாரம், அந்த ஸ்திரியை நீ குற்றவாளி என்று தீர்மானப்படுத்தி விட்டாய், உண்மைதான். இந்த ஸ்திரியை நீ வேசி என்று திட்டத்தை தீர்மானத்தை சொல்லுகின்றாய், பட்டத்தை நிறைவேற்றுகின்றாய், உண்மைதான். அவன் அந்த ஸ்திரியோடு வந்த அந்த ஆணும் அவன் விவசாயத்துக்கு உள்ளப்பட்டவன் தான், எங்கே அவனை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, பூசி முழுக முடியாது கர்த்தருடைய சமூகத்தில், பூசி முழுக முடியாது. உங்களில் உத்தமனாகி இருக்கிற ஒருவன் முதலாவது அவருடைய கல்லை எடுத்து அந்த ஸ்திரி மேல் எரியுங்கள். எப்படிப்பட்ட முத்தான வார்த்தை, எப்படிப்பட்ட தீர்மானமான ஒரு வார்த்தை. ஒருவருமே மனம் திரும்பின ஆள் அந்த இடத்துல இல்லை, அந்த கல்லை எடுக்கிறதுக்கு தகுதி உள்ளவன் ஒருவனுமே அங்கே இல்லை, உத்தம பாதையில் வழி நடத்தின ஒருவனுமே அங்கே இல்லை. கல்லை எடுத்தவன்லாம் கீழே போட்டான், யா நான் உத்தமன் அல்ல, நான் பரிசுத்தன் அல்ல, நாங்கள் காண்கின்ற இந்த போதகர் ஒருவரே பரிசுத்தர், இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிசுத்தர் என்று அவர்கள் தன்னை தலையை கவிழ்ந்து விட்டு சென்றார்கள் என்பதை பார்க்கின்றான். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு சிறி பாவம் செய்தால் விவசாயி என்று நாம் தீர்மானம் பண்ணி விடுகிறோம், அது தவறு. அதற்கு காரணமா இருந்தவர்களையும் பல தண்டனை கொடுக்க வேண்டும் நிச்சயமாக. அருமையான தேவஜனமே, தேவ இயேசு கிறிஸ்து மன்னித்தது போல நாம மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பாவங்களை. பாவம் தேவனுக்கு பிரியமில்லாத அருவறுப்பு தான், உண்மைதான். அற்புதங்களை செய்வதில் இணை இல்லாத இயேசு, அற்புதங்கள் நாலாவது பார்க்கும்போது அற்புதங்களை செய்வதில் இணை இல்லாத இயேசு என்ன அற்புதம் செய்தார். மரித்து லாசரு மரித்து நாலு நாள் ஆகிவிட்டது, சொந்த சகோதரி சொல்றாங்க, நாருமே ஆண்டவரே மாஸ் லாசருவே வெளியவா. எப்படி அற்புதமான காரியம், எந்த மனிதனாலும் செய்ய முடியல, எந்த புனிதனாலும் செய்ய முடியாது, அவர் செஞ்ச திட்டமான வசன வார்த்தைகள் இருக்க, அதனால தான் நான் நேசிக்கேன், அதனால தான் இந்த வசனத்தை நான் விடாம்பிடியா நான் ஏற்றுக்கிட்டேன், உங்க முன்னாள் நான் செய்தியை ஆணித்தரமா தாரேன். இந்த கருமையான தேவ ஜனமே, ஐந்தாவது பார்க்கும் பொழுது யோவான் 8:16 வசனத்துக்குள்ள வருவோம். 8:11, பாவ வாழ்க்கையை மாற்றுவதில் இணையில்லாத இயேசு. ஜனங்களால் கொலைக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணே நீ இனி பாவம் செய்யாதே என்றார், மன்னித்தார். நானும் உன்னை குற்றப்படுத்தவில்லை, இனி பாவம் செய்யாதே. எனக்கு அருமையான தேவ ஜனமே, பாவம் செய்யறல ஜனங்கள்லாம் அன்னைக்கே அழியன்னு நினைச்சேன், யாரும் ஜீவிக்க முடியும், உலகத்தில் ஜீவிக்கவே முடியாது. பாவம் செய்யக்கூடாது, செய்தவர்களுக்கு மன்னிப்பு வேண்டும், இதுதான் தேவ திட்டம், இயேசு கிறிஸ்து திட்டம். அல்லேலூயா. பேதுரு 2:24 பார்க்கும் பொழுது இயேசுவில் சிலுவையில் மரித்ததில் இணையில்லாத இயேசு. பேதுரு 2:24, இயேசு தமது சீசரிடத்திலே தம்முடைய பாவங்களே முற்றிலும் முழுமையாக, ஒவ்வொரு ஜனங்களுடைய பாவத்தை இயேசு தமது சரீரத்தினாலே நம்முடைய ஒவ்வொருடைய பாவங்களை முற்றிலும் முழுமையாக சிலுவையில் சுமந்தார், ஏற்றுக்கொண்டார்.
அவருடைய தழும்புகளால் நாம் கொல்லப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் கொல்லப்பட்டோம். ரோமர் 14 அதிகாரம் 9 வசனம் சொல்லப்படுகிறது, உயிர்த்தெழுந்ததில் இணையில்லாத இயேசு உயிர்த்தார், ஜெயித்தார், மரணத்தை வென்றார், இன்றும் ஜீவிக்கின்றார் நம்மளோடு. இயேசு கிறிஸ்துவோடு மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு மரித்தும் உயிர்த்தெழுந்தும் பிழைத்திருக்கிறார். இரண்டாவது வருகை அவரை சந்திப்போம், நிச்சயமாக முகமுகமாக சந்திப்போம். நமக்குள்ளாக ஒரு விசுவாசம் காணப்பட வேண்டும். இணையில்லாத இயேசு, ஒரு புது பொருள் வந்துருச்சுன்னா அந்த பொருள் நான் தான் முதல் வாங்கியிருக்கேன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். வாழ்ந்து காமித்தார், மரித்தார், உயிர்த்தார், ஜெயத்தை பெற்றார். அவருடைய ஒவ்வொரு தழும்புகளால் நாம் குணமடைந்தோம். ஜெபிப்போமா, ஒரு தீர்மானம் பண்ணுவோமா, இணையில்லாத இயேசுவை நான் பின்தொடர்வேன், இணையில்லாத இயேசுவை குறித்து நான் ஜெபிப்பேன், ஆராதிப்பேன், ஸ்கூலுக்கு போவேன், காலேஜுக்கு போவேன், நல்ல மார்க் எடுப்பேன், நல்ல வேலைக்கு வருவேன், இந்த அரசு வேலை எனக்கு கிடைக்கும். ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இணையில்லாத இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இணையில்லாத இயேசு, தீமை செய்யாத இயேசு, நமக்கு வழிகாட்டியான இயேசு, நம்மை வழிக்கு வழியை வகுத்து கொடுத்த இயேசு, தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. ஒரு தீர்மானம் பண்ணுவோமா, இணையில்லாத இயேசுவை நான் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கிடுதேன்னு அநேக ஜனங்கள் நீங்க பாக்கீங்க, உண்மைதான். பாவம் இருக்குமானால் தேவ சமூகத்தில் அறிக்கிறது. அந்த ஸ்ரீ ஆண்டவர் எப்படி மன்னிச்சாரோ மன்னிக்க தேவதி உள்ள தேவன். நம்முடைய மனுஷனுடைய பாவத்தை மனுஷன் மன்னிக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது. நம்முடைய பாவத்தை முற்றிலும் மன்னிக்க இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் மன்னிப்பு உண்டு. மீண்டுமாக வாழ்க்கை பிச்சை தருகின்றார். புதிய ஒரு வாழ்க்கையை தொடங்கத்தக்க, பாவத்தை விட்டுவிட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை தொடரத்தக்க தேவன் பலனை ஞானத்தையும் கிருபையும் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தருவாராக. துதிக்கின்ற மைய அன்பின் ராஜா, இதை பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ பலனை ஞானத்தை கிருபையை, இணையில்லாத இயேசு என்பதை இந்த வேதாகமத்தின் மூலமாக நான் இவர்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஐயா, உங்களுடைய வார்த்தை எனக்கு சொன்னீங்க டாடி, கற்றுத்தந்தீங்க, நான் விதைச்சிருக்கேன். அந்த விதைகள் கர்த்தாவே முள்ளுள்ள இடங்களில் அல்லாதபடி, கற்பாறையில் விதைத்த விதையாக அல்லாதபடி, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக மாற்றுங்க. அது 30, 60, 100 கனி கொடுக்கத்தக்க, தேசம் எங்கும் பரவத்தக்க தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்று இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.